வணக்கம். இது நிஜக்கண். தேசம் என்பது ஒரு பெரிய மக்கள் திரள். தேசியம் என்பது ஒரு மக்கள் கூட்டத்தை திரளாக கூட்டி கட்டுவது. தேசிய அரசியல் என்பது ஒரு மக்கள் கூட்டத்தை திரளாக கூட்டி கட்டும் அரசியல் செயல்முறைதான். இது அடிப்படையில் சிந்தித்தால் கடந்த சில நாட்களாக நடந்து வருபவை நிச்சயமாக தேசத்தை திரட்டும் அரசியல் அல்ல. தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவது என்று முடிவெடுத்ததன் உள்நோக்கம் பங்காளி கட்சிகளை வெளியே தள்ளுவதுதான். வீட்டு சின்னத்தை கைவிட்டால் பங்காளி கட்சிகள் வெல்ல முடியாது என்று தமிழரசு கட்சி நம்புகின்றது. கடந்த பொது தேர்தல் அந்த நம்பிக்கையை தோற்கடித்து விட்டது. எனினும் தமிழரசு கட்சி அப்படி நம்புகின்றது. எனவே பங்காளி கட்சிகளை வெளியே தள்ளியதன் மூலம் தமிழரசு கட்சி அக்கட்சிகளுக்கு ஒரு சவாலை முன்வைக்கின்றது. வீட்டு சின்னம் இல்லாமல் வென்று காட்டுங்கள் என்பதுவே அந்த சவால். ஆனால் அந்த சவாலை அவர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் தந்திரமாக ஒரு கணிதபூர்வமான காரணத்தை முன்வைக்கின்றார்கள். உள்ளூராட்சி மன்றங்களில் கலப்பு தேர்தல் முறையை காரணமாக வெற்றி வாய்ப்புகள் குறைவதை தடுப்பதற்காக இவ்வாறு பங்காளி கட்சிகளை தனித்து போட்டியிட்டதாக கேட்டதாக அவர்கள் காரணம் கூறுகின்றனர். அதன்படி பிரிந்து நின்று வாக்கு கேட்டு அவரவர் தங்கள் தங்கள் பலத்தை நிரூபிப்பதன் ஒன்றாக சேர்ந்து உள்ளூராட்சி மன்றங்கள் நிர்வகிக்கலாம் என்பதே தமிழரசு கட்சி கூறும் விளக்கம். ஆனால் தமிழரசு கட்சி கடந்த 13 ஆண்டுகளாக கூட்டமைப்புக்குள் இருந்து ஆயுத போராட்ட மரபில் வந்த கட்சிகளை அகற்றி வருகின்றது என்பதுவே உண்மை. அந்த அடிப்படையில் கடைசி வரை நின்று பிடித்த பங்காளி கட்சிகளை வெளியே தள்ளிவிடுகின்றார்கள். இங்கு வெளித்தள்ளப்பட்டிருப்பது பங்காளி கட்சிகள் மட்டுமல்ல, ஒரு விதத்தில் மாமியும்தான். கட்சிக்குள் அவருடைய தலைமை ஸ்தானம் மேலும் பலவீனம் அடைந்திருக்கின்றது என்று தெரிகின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது கடந்த பல மாதங்களாக பங்காளி கட்சிகள் மற்றும் கூட்டமைப்பில் இருந்து ஏற்கனவே விலகிய கட்சிகள் என்று 5க்கும் குறையாத கட்சிகள் இணைந்து செயல்பட்டு வந்தன. இந்த ஒருங்கிணைப்புக்குள் மாவையும் அவ்வப்போது வந்து போனார். அதனால்தான் விக்னேஸ்வரன் மாவையின் தலைமையின் கீழ் ஐக்கியப்பட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை சந்திக்க தயார் என்று அறிக்கை விட்டிருந்தார். அதே காலப்பகுதியில் பங்காளி கட்சிகள் இணைந்து கூட்டமைப்பின் தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுதின. பரந்துபட்ட அளவில் கூட்டமைப்பில் பலப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் தமிழரசு கட்சி அவ்வாறான பரந்த தளத்திலான ஐக்கியம் ஒன்றை கட்டியெழுப்ப தயாரில்லை என்று தெரிகின்றது. எனவே பங்காளி கட்சிகள் வெளித்தள்ளப்பட்டிருக்கின்றன. மாவை சேனாதிராஜா இனி கட்சிக்கு வெளியே சேர்க்கைகளை வைத்துக் கொள்ள முடியாது. இது ஒரு நாள் நடக்கும் என்பது பங்காளி கட்சிகளுக்கு நன்கு தெரியும். சம்பந்தனுக்கு பின்னர் தான் அப்படி நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சம்பந்தர் உடலாலும் முடிவெடுக்கும் திறனாலும் தளர தொடங்கியிருக்கும் ஒரு பின்னணிக்குள் இரு தசாப்த காலங்களுக்கு மேல் அவர் தலைமை தாங்கிய கூட்டு கலைந்து விட்டது. ஆனால் அதற்குரிய விளக்கத்தை ஒரு தலைவர் என்ற முறையில் இதனால் வரையில் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. இதுவும் தமிழ் அரசியலின் சீரழிவை காட்டுகின்றது. கடந்த 13 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக உடைந்து வந்த கூட்டமைப்பு இனி ஒரு கூட்டாக இருக்காது. அதே சமயம் விலகிச் சென்ற தரப்புகள் ஒரு புதிய கூட்டை உருவாக்கப் போவதாக அறிவித்திருந்தன. அந்த ஒருங்கிணைப்புக்குள் ஜனநாயக போராளிகள் கட்சி, மணிவண்ணன், ஆங்கிரணேசன், ஆனந்தி சசிதரன் போன்றவர்களை உள்ளீர்த்து ஒரு மிகப்பெரிய கூட்டை கட்டியெழுப்பினால் அது தமிழரசு கட்சிக்கு தலையீடியாக மாறலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த சந்திப்பின்படி அப்படி ஒரு பெரும் கூட்டுக்கான வாய்ப்பு குறைவு என்றே தெரிகின்றது. புதிய கூட்டின் சின்னம் எது என்பதிலும் அதன் செயலாளர் யார் என்பதிலும் விக்னேஸ்வரனோடு ஏனைய கட்சிகளினால் உடன்பட முடியவில்லை. விக்னேஸ்வரன் தனது கட்சியின் சின்னமாகிய மான் சின்னத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதே சமயம் புலட் இயக்கத்தின் முக்கியஸ்தர் ஒருவர் செயலாளராக இருக்கும் கட்சியின் சின்னத்தை ஏனைய கட்சிகள் வலியுறுத்தியதாக தெரிகின்றது. அதை விக்னேஸ்வரனும் மணிவண்ணனும் ஏற்கவில்லை. மணிவண்ணன் விக்னேஸ்வரனின் கட்சியில் சேர்ந்து விட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த சந்திப்பில் மணிவண்ணனும் விக்னேஸ்வரனும் ஒரு தரப்பாகவும் ஏனைய கட்சிகள் மற்றொரு தரப்பாகவும் பிரிந்து நிற்க தெரிகின்றது. இது ஒரு பொது முடிவை எட்டப்படாமல் விக்னேஸ்வரன் இடையிலே எழுந்து சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. சில சமயம் விக்னேஸ்வரன் ஒரு பொது முடிவுக்கு உடன்பட்டிருந்தாலும் கூட புதிய கூட்டு தமிழரசு கட்சிக்கு சவாலாக மேலெழும் ஒரு புதிய வளர்ச்சிக்கு தலைமை தாங்க தேவையான தலைமை பண்பு அவருக்கு உண்டா என்ற கேள்வியும் எழுகின்றது.
ஏனென்றால் தன் சொந்த கட்சியை பலப்படுத்தாத ஒரு தலைவர் அவர். அவருடைய கட்சிக்குள் பெருமளவுக்கு அவர் மட்டும்தான் தெரிகின்றார். இப்பொழுது மணிவண்ணனையும் இணைத்திருக்கின்றார். அவர் கட்சிக்குள் கலந்து பேசி முடிவுகளை எடுப்பதில்லை என்று கட்சி முக்கியஸ்தர்கள் குறைபாடுகின்றனர். கட்சிக்குள் மட்டுமல்ல, கடந்த பல மாதங்களாக ஒருங்கிணைந்து செயற்பட்டு வரும் புதிய கூட்டுக்குள்ளும் அவர் முடிவுகளை கலந்து பேசி எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகின்றது. மணிவண்ணன் கட்சிக்குள் இணைக்கும் முடிவும் அவ்வாறு கலந்து பேசி எடுக்கப்படவில்லை என்ற விமர்சனமும் உண்டு. கடந்த பொது தேர்தலில் தமிழ் மக்கள் அவருக்கு ஒரு தனிச்சிறப்பான ஆணையை வழங்கினார்கள். வீட்டு சின்னத்திற்கு வெளியே வந்தாலும் வெல்ல முடியும் என்று நம்பிக்கையூட்டும் ஓர் ஆணை அது. ஆனால் அந்த மக்கள் ஆணையை அவர் ஒரு கட்சியாக நிறுவனப்படுத்தவும் அவரால் முடியவில்லை. இவ்வாறு தன் சொந்த கட்சியை கட்டியெழுப்ப முடியாத ஒருவர், நீண்ட பாரம்பரியத்தை கொண்டதும் உள்ளத்தில் பலமானதுமாகிய தமிழரசு கட்சிக்கு எதிராக ஒரு புதிய கூட்டை எப்படி கட்டியெழுப்புவார் என்ற கேள்விக்கு விடை முக்கியம். மேலும் புதிய கூட்டுக்குள் ஜனநாயக போராளிகள் கட்சியை இணைப்பதற்கும் விக்னேஸ்வரன் இணங்கவில்லை. அதற்கு அவர் கூறிய காரணம், ஏற்கனவே கட்சிகளின் ஒருங்கிணைப்பிற்குள் ஜனநாயக போராளிகள் கட்சி உள்ளீர்க்கப்படவில்லை என்பதனால் முதலில் ஏற்கனவே ஒருங்கிணைந்து செயல்பட்ட கட்சிகள் தங்களுக்கிடையே ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு வந்தபின் ஜனநாயக போராளிகள் கட்சியை இணைப்பது தொடர்பாக சிந்திக்கலாம் என்று காரணம் கூறியுள்ளார். காரணம் எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த சந்திப்புக்கு பின்னர் யார் யார் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள், யார் யார் பிரிந்து நிற்கின்றார்கள் என்று பார்த்தால், முன்பு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட அமைப்புகள் யாவும் ஒன்றாகிவிட்டன. இதில் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் கட்சியும் அடங்கும். அதே சமயம் ஆயுத போராட்ட மரபில் வராத அரசியல்வாதிகள் விலகி நிற்கின்றார்கள். இவ்வாறாக தமிழ் தேசிய மரபில் இப்பொழுது மொத்தம் 4 கூட்டுக்கள் அல்லது 4 சேர்க்கைகள் மேலெழுந்திருக்கின்றன. சில சமயம் எதிர்காலத்தில் இவற்றுக்கு சில தங்களுக்கிடையே ஒரு புதிய ஒருங்கிணைப்புக்கு போக முடியும். ஆனால் இப்பொழுதுள்ள கல நிலவரத்தின்படி ஒரு தேர்தல் நடக்குமாக இருந்தால் தமிழ் வாக்குகள் கட்சிகளால் சிதறடிக்கப்படும் ஆபத்தை அதிகம் தெரிகின்றது. முன்னைய தேர்தலின் போது ஒரு பழமொழி கூறப்படுவது உண்டு, மீன் கரைச்சாலும் சட்டிக்குள் தான் இருக்கின்றது என்று. ஆனால் இனி அப்படி கூற முடியாது. கடந்த பொது தேர்தல் கற்றறிந்த பாடம் அது. கடந்த பொது தேர்தலின் போது கூட்டமைப்பு அதன் ஏக போகத்தை இழந்தது. வீட்டு சின்னத்திற்கு வெளியே போனால் வெல்ல முடியாது என்று மரபை உடைக்கப்பட்டது. ஆனால் அதே சமயம் கூட்டமைப்புக்கு எதிரான மாற்று அணி ஒரு பலமான கூட்டாக உருள் திரளவில்லை. அதனால் கூட்டமைப்பு இழந்த ஆசனங்களில் 3.5 அரச சார்பு கட்சிகள் வென்றன. அதாவது மீன் சட்டிக்கு வெளியே போய்விட்டது. இனிமேலும் அதுதான் நிலைமை என்று தெரிகின்றது. தமிழ் மக்கள் தேசமாக திரள்வதற்கு பதிலாக கட்சிகளாக சிதறி போகின்றார்களா? அதுவும் இப்படியான உடைவுகள் எட்டப்பட்டிருக்கின்ற ஒரு காலத்தில் நிகழ்ந்திருக்கின்றன. அரசாங்கம் தமிழ் பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கும் ஒரு காலகட்டம் இது. அதே சமயம் கனடாவில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் ஒரு திருப்திகரமான வெற்றியை பெற்றிருக்கும் காலகட்டமும் இது. பேச்சுவார்த்தைக்கு காலங்களில் பேரத்தை குறையவிடக்கூடாது. பேரம் குறையக்கூடாது என்றால் தமிழ் மக்களை பொறுத்தவரை தேச திரட்சியை பலப்படுத்த வேண்டும். ஆனால் எந்த தமிழ் கட்சிகளிடமும் அந்த தரிசனம் இருப்பதாக தெரியவில்லை. ஒருபுறம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் நீதிக்கான போராட்டத்தில் மேலும் ஒரு வெற்றியை பெற்றிருக்கும் அதே காலப்பகுதியில் தாயகத்தில் உள்ள கட்சிகளோ தமிழ் மக்களை தேசமாக திரட்டுவதற்கு பதிலாக கட்சிகளாக வாக்காளர்களாக சிதறடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி.